வெல்கம் டு அபிநயாஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இட்லி பேட்டர். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பத்துக்கு உண்டான பேட்டர் பார்த்தோம். அதே கிரைண்டர் தான், ஆனால் நான் போய் இதை வந்து கம்ப்ளீட்டாக அலசிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் போட்டிருப்போம் இல்லைங்களா, ஸோ அதனால் மறுபடியும் இப்போ நம்ம இட்லி பேட்டர் போடும்பொழுது அது கெட்டு போயிடும். ஸோ அதனால் இது குழந்தைக்காக வேண்டி நான் இப்போ அரைக்கிறேன். ஸோ நான் ரெண்டு டம்ளர் அரிசியும் அதில் கால் பாகம், அதாவது அரை டம்ளர், 200 400 கிராம் ரைஸ் எடுத்துகிட்டு அதில் 100 கிராம் வந்து உருது தாலும் கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். இது குவான்டிட்டி ரொம்ப கம்மி, எப்பவுமே 4:1 தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ரேஷியோ. ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரணும்னா நீங்கள் 5:1 போட்டுக்கலாம். ஆனால் 4:1 கரெக்டான ரேஷியோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உளுந்து வந்து நான் வந்து அரை டம்ளர் தான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து அரை டம்ளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன். மாவு எவ்வளோ தூரம் போட்டால் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த உளுந்து கொஞ்ச நேரம் ஆகணும். உளுந்து அரைச்சி எடுத்த பிறகு நம்ம ரைஸ் போடலாம். இப்போ மாவு வந்து கிரைண்டரில் நல்லா அரைச்சாச்சு. உளுந்து நல்லா அரைச்சிருக்கு பாருங்கள். உளுந்து நீங்கள் இப்படி எடுத்து போடும்பொழுது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த உளுந்தை வந்து நம்ம வழித்து எடுத்து வச்சிடலாம். தண்ணியில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து தண்ணி இருந்தால் தான் உங்களுக்கு உளுந்து ஒட்டாது. ஸோ இப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஓடும்போதே எடுத்தால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நானே வீடியோ எடுத்து நானே போடுறதுனால அப்படி பால் மாதிரி விழும். ஸோ இப்போ இந்த உளுந்து அரைச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உளுந்து ஆட்டியாச்சு பாருங்கள். உளுந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு தான். ஸோ இப்போ வந்து இருக்கிற அரிசியை நம்ம ஆட்டிடலாம். அதுக்கு கிரைண்டர் ஆன் பண்ணிடலாம். அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். இந்த அரிசி கூடவே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு கைப்பிடி அளவு, அப்படி இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் வேறு, டேபிள் ஸ்பூன் வேறு, 2 டேபிள் ஸ்பூன் மாவு அவள் வந்து இந்த மாவில் போடலாம். இது நான் ஊற வைக்கும்போது அரிசியோடவே சேர்த்து ஊற வச்சுட்டேன். இட்லி வந்து உங்களுக்கு சாஃப்டாகவும் வரும், நல்ல ஸ்பாஞ்சியாகவும் வரும். உங்களுக்கு தோசையும் உங்களுக்கு ஊற்றி பார்த்தீங்கன்னா நல்லா குஸ்டியாக வரும். அவ்வளோதான். இந்த மாவை எடுத்து நல்லா வழித்து அந்த குண்டானில் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ மாவு கம்ப்ளீட்டாக அரைச்சி முடித்தாச்சு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக இருக்கிறத எல்லாம் வழித்து எடுத்தாச்சு. கொஞ்சமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டு ஆன் பண்ணிவிடலாம். ஏன்னா இது வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு ஒரு முக்கியமான ப்ராசஸ் இது. ஸோ இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு கிரைண்டர் நல்லா ஓட விட்டுருக்கு. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த தண்ணி இந்த மாதிரி ஓட விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக கழஞ்சி இந்த மாவில் நீங்கள் ஊற்றும் போது இது வந்து இட்ஸ் எ வெரி குட் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் இருக்கிற மாவை எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கலக்கணும். இப்போ பாருங்கள் நான் என்ன செய்கிறேன். இதில் கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா இப்படி அடிக்கணும் மாவு நல்லா. மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெயில்ஸ் வச்சுக்கக்கூடாது. நான் பாருங்கள் பேங்கிள்ஸ் கூட போடலை. கண்ணாடி வளையல் போட்டுட்டு மாவு அரைக்கிறது, மாவு எடுக்கும்பொழுது ஏதாவது ஒரு பிஞ்ச் வந்து கிறிஸ்டல்ஸ் போனாலோ இல்லை கண்ணாடி கிளாஸஸ் போனாலோ ரொம்ப ரிஸ்க் தான். குழந்தைங்களுக்கு பண்ணும்பொழுது நல்லா ஹைஜீனிக்காகவும் பண்ணணும். குழந்தைங்கன்றதில்ல, வீட்டில் யாருக்கு பண்ணாலும் ஹைஜீனிக்காக பண்ணணும். நம்மக்கிட்ட வந்து ரேஷன் அரிசி இருந்தால் கூட பரவாயில்ல, அதை என்ன நம்மளால் பெஸ்ட்டு தர முடியுமோ அது பண்ணால் போகிறோம். இதுக்காக வந்து பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதை அவள் போடாமலே கூட உங்களுக்கு நல்ல
சூப்பராகவே மாவு வரும். என்ன ஒரு பெரிய இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 to 5 times அரிசியும் கழுவணும், உளுந்தையும் கழுவணும். ஸோ இதிலருந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னா, ஸோ மறுபடியும் பாருங்கள் கொஞ்சமாக அவ்வளோதான் தண்ணி ஊற்றிடும். ஜூம் பண்ணுங்க. இப்போ நல்லா ஒரு சத்தம் வருது பாருங்கள். அப்போது அந்த வெளியே இருக்கக்கூடிய ஏர்லாம் நல்ல அந்த மாவோட நல்லா மிங்கலாக வந்து காற்று மாவு உள்ளே போகணும். மேலே அப்படி ஊற்றி பார்க்கணும் பாருங்கள். இதுதான் நல்ல ஒரு இட்லி பேட்டருக்கு உண்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு குறைஞ்ச குவான்டிட்டி இருந்தீங்கன்னா, நீங்கள் நியூட்ரல் ஃபேமிலினா இவ்வளோண்டு மாவை அரைச்சிக்கிட்டு அப்பப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மாவை அரைச்சி 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்குலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதோடைய சத்தே போயிடும். முதல்ல ஃப்ரெஷ்னஸோடு நம்ம எதுவுமே சாப்பிடணும். ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்பவும் நம்ம பதப்படுத்தியும் வச்சு சாப்பிட முடியாது இல்லையா. கொஞ்ச நாள் வரும். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு நேற்று நம்மளுக்கு 4 days வரும் அவ்வளோதான். இப்போ நான் எங்கள் பாப்பாவுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு 4 days மேலே கரெக்டாக ஆகிடும். அது மீறதுன்னா நாங்கள் வந்து தோசை செஞ்சு சாப்பிட்டுக்கோம். நல்லா கைவிட்டு கலக்கணுங்க. குறிப்பாக நெயில்ஸ் இருக்கக்கூடாது. நெயில்ஸ் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கட் பண்ணிக்கணும். நெயில்ஸ் வச்சுட்டு மாவு அரைச்சாலும் உங்களுக்கு அந்த கிரைண்டரில் கைவிட்டு மாவு எடுக்கும் பொழுது நெயில்ஸ் பட்டுடும். ஸோ அந்த ஹைஜீனிக் இருக்கணும். பிளாஸ்டிக் கண்டெய்னர் வேண்டாம், தவிர்த்துடலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பெஸ்ட்டு கைவிட்டு கலக்கும் பொழுது. அப்புறம் நீங்கள் டப்பர் வேரில் இல்லை உங்கள்கிட்ட என்ன இருப்போ அதை நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சத்தம் வரணும் மாவில். புரட்டி புரட்டி அடிங்க. என் கை புளிக்காது ரொம்ப சீக்கிரம் மாவு. ஸோ அதனால தான் நான் ரொம்ப நேரமாக கை விட்டுட்டுருக்கேன். இல்லைனா இல்லை, அவ்வளோ சீக்கிரமாகவே புளிச்சிடாது. ஸோ நல்லா வந்திருக்கு மாவு. இதை நீங்கள் காலையில் ஒரு 8 hours வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு வைக்கணும். அதாவது புளிக்க வைக்கணும். மாவை ஒரு நல்லா இங்கே இருக்கிற ஓரங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக வழிச்சிட்டு நீட் அண்ட் க்ளீனாக வச்சு ஒரு தட்டு போட்டு டைனிங் டேபிள்லையோ இல்லை ரொம்ப வெப்பமான இடத்துல நீங்கள் வச்சு பண்ணும்பொழுது கம்ப்ளீட்டாக 8 hours அப்புறம் நல்லா நுரைச்சி ஒரு அளவுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இட்லி வேணும்னாலும் இட்லி பண்ணிக்கலாம், தோசை வேணும்னாலும் தோசை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாவு அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ வந்து எப்படி நல்லா க்ளீனாக எப்படி வச்சுருக்கோன்னு பாருங்கள். அந்த கார்னர்ஸ்லாம் மாவு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நைட் டைமில் வைக்கிறதுனால நைட் டைமோ பகல் டைமோ எந்த ஒரு பூச்சியும் வந்து மாவு மேலே சாப்பிட கொள்ள பள்ளியோ கரப்பாம்பூச்சோ எதுவுமே வந்து வரக்கூடாது. அதனால தான் பாருங்கள் நல்ல கார்னர்ஸில் அதோடய சைடு பகுதிகளில் எங்கேயுமே வந்து இந்த மாவு இருக்கக்கூடாது. அவ்வளோதான் இந்த மாவை எடுத்து நல்லா வழித்து அந்த குண்டானில் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ மாவு கம்ப்ளீட்டாக அரைச்சி முடிச்சாச்சு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக இருக்கிறத எல்லாம் வழித்து எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டு ஆன் பண்ணிவிடலாம். ஏன்னா இது வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு ஒரு முக்கியமான ப்ராசஸ் இது. ஸோ இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு கிரைண்டர் நல்லா ஓட விட்டுருக்காங்க. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த தண்ணி இந்த மாதிரி ஓட விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இருக்கு இல்லையா. இதை ஃபுல்லாக கழஞ்சி இந்த மாவில் நீங்கள் ஊற்றும் போது இது வந்து இட்ஸ் எ வெரி குட் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். நல்ல ஃபெர்மெண்டேஷன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் இருக்கிற மாவு எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கலக்கணும். இப்போ பாருங்கள் நான் என்ன செய்கிறேன். இதில் கொஞ்சமாக ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா இப்படி அடிக்கணும் மாவு நல்லா. மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெயில்ஸ் வச்சுக்கக்கூடாது. நான் பாருங்கள் பேங்கிள்ஸ் கூட போடலை. கண்ணாடி வளையல் போட்டுட்டு மாவு அரைக்கிறது, மாவு எடுக்கும்பொழுது ஏதாவது ஒரு பிஞ்ச் வந்து கிறிஸ்டல்ஸ் போனாலோ இல்லை கண்ணாடி கிளாஸஸ் போனாலோ ரொம்ப ரிஸ்க் தான். குழந்தைங்களுக்கு பண்ணும்பொழுது நல்லா ஹைஜீனிக்காகவும் பண்ணணும். குழந்தைங்கன்றதில்ல, வீட்டில் யாருக்கு பண்ணாலும் ஹைஜீனிக்காக பண்ணணும். நம்மக்கிட்ட வந்து ரேஷன் அரிசி இருந்தால் கூட பரவாயில்ல, அதை என்ன நம்மளால் பெஸ்ட்டு தர முடியுமோ அது பண்ணால் போகிறோம். இதுக்காக வந்து பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதை அவள் போடாமலே கூட உங்களுக்கு நல்லா சூப்பராகவே மாவு வரும். என்ன ஒரு பெரிய இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 to 5 times அரிசியும் கழுவணும், உளுந்தையும் கழுவணும். ஸோ இதிலருந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணுன்னா, ஸோ மறுபடியும் பாருங்கள் கொஞ்சமாக அவ்வளோதான் தண்ணி ஊற்றிடும். ஜூம் பண்ணுங்க. இப்போ நல்லா ஒரு சத்தம் வருது பாருங்கள்.
அப்போ அந்த வெளியே இருக்கக்கூடிய ஏர்லாம் நல்ல அந்த மாவோட நல்ல மிங்கலா வந்து காற்று மாவு உள்ள போகணும். மேல அப்படியே ஊத்தி பார்க்க பாருங்க. இதுதான் நல்ல ஒரு இட்லி பேட்டர் கொண்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு குறைஞ்ச குவாண்டிட்டி இருந்தீங்கன்னா நீங்க நியூட்ரல் ஃபேமிலினா இவ்வளவு மாவு அரைச்சிக்கிட்டு அப்பப்ப தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. மாவை அரைச்சி ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்குலாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதோடைய சத்தே போயிடும். முதல்ல ஃப்ரெஷ்னஸோட நம்ம எதுவுமே சாப்பிடணும். ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்பவும் நம்ம பதப்படுத்தியும் வச்சு சாப்பிட முடியாது இல்லையா. கொஞ்ச நாள் வரும். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு நேற்று ஃபேமிலிக்கு 4 days வரும் அவ்வளோதான். இப்போ நான் எங்கள் பாப்பாவுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுறதுனால இது ரொம்ப ஒரு 4 days மேலே கரெக்டாக ஆகிடும். அது மீறதுன்னா நாங்கள் வந்து தோசை செஞ்சு சாப்பிட்டுக்கோம். நல்லா கைவிட்டு கலக்கணுங்க. குறிப்பாக நெயில்ஸ் இருக்கக்கூடாது. நெயில்ஸ் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கட் பண்ணிக்கணும். நெயில்ஸ் வச்சுட்டு மாவு அரைச்சாலும் உங்களுக்கு அந்த கிரைண்டரில் கைவிட்டு மாவு எடுக்கும்பொழுது நெயில்ஸ் பட்டுடும். ஸோ அந்த ஹைஜீனிக் இருக்கணும். பிளாஸ்டிக் கண்டெய்னர் வேண்டாம், தவிர்த்துடலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பெஸ்ட்டு கைவிட்டு கலக்கும்பொழுது. அப்புறம் நீங்கள் டப்பர் வேரில் இல்லை உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சத்தம் வரணும் மாவில். புரட்டி புரட்டி அடிங்க. என் கை புளிக்காது ரொம்ப சீக்கிரம் மாவு. ஸோ அதனால தான் நான் ரொம்ப நேரமாக கை விட்டுட்டுருக்கேன். இல்லைன்னா இல்லை அவ்வளோ சீக்கிரமாகவே புளிச்சிடாது. ஸோ நல்லா வந்திருக்கு மாவு. இதை நீங்கள் காலையில் ஒரு 8 hours வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு வைக்கணும். அதாவது புளிக்க வைக்கணும். மாவை ஒரு நல்லா இங்கே இருக்கிற ஓரங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக வழிச்சிட்டு நீட் அண்ட் க்ளீனாக வச்சு ஒரு தட்டு போட்டு டைனிங் டேபிள்லையோ இல்லை ரொம்ப வெப்பமான இடத்துல நீங்கள் வச்சு பண்ணும்பொழுது கம்ப்ளீட்டாக 8 hours அப்புறம் நல்லா நுறைச்சி ஒரு அளவுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இட்லி வேணும்னாலும் இட்லி பண்ணிக்கலாம், தோசை வேணும்னாலும் தோசை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாவு அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ வந்து எப்படி நல்லா க்ளீனாக எப்படி வச்சுருக்கோன்னு பாருங்கள். அந்த கார்னர்ஸ்லாம் மாவு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நைட் டைமில் வைக்கிறதுனால நைட் டைமோ பகல் டைமோ எந்த ஒரு பூச்சியும் வந்து மாவு மேலே சாப்பிட கொள்ள பள்ளியோ கரப்பாம்பூச்சோ எதுவுமே வந்து வரக்கூடாது. அதனால தான் பாருங்கள் நல்ல கார்னர்ஸில் அதோடய சைடு பகுதிகளில் எங்கேயுமே வந்து இந்த மாவு இருக்கக்கூடியது தெரியக்கூடாது. இப்போ நம்ம இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 hours ரொம்ப வெயில் என்னுடைய கை ரொம்ப குளிச்சுடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவை எடுத்து நல்லா வழித்து அந்த குண்டானில் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ மாவு கம்ப்ளீட்டாக அரைச்சி முடித்தாச்சு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக இருக்கிறத எல்லாம் வழித்து எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டு ஆன் பண்ணிவிடலாம். ஏன்னா இது வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு ஒரு முக்கியமான ப்ராசஸ் இது. ஸோ இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு கிரைண்டர் நல்லா ஓட விட்டுருக்காங்க. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த தண்ணி இந்த மாதிரி ஓட விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இருக்கு இல்லையா. இதை ஃபுல்லாக கழஞ்சி இந்த மாவில் நீங்கள் ஊற்றும் போது இது வந்து இட்ஸ் எ வெரி குட் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். நல்ல ஃபெர்மெண்டேஷன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் இருக்கிற மாவை எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கலக்கணும். இப்போ பாருங்கள் நான் என்ன செய்கிறேன். இதில் கொஞ்சமாக ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா இப்படி அடிக்கணும் மாவு நல்லா. மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெயில்ஸ் வச்சுக்கக்கூடாது. நான் பாருங்கள் பேங்கிள்ஸ் கூட போடலை. கண்ணாடி வளையல் போட்டுட்டு மாவு அரைக்கிறது மாவு எடுக்கும்பொழுது ஏதாவது ஒரு பிஞ்ச் வந்து கிறிஸ்டல்ஸ் போனாலோ இல்லை கண்ணாடி கிளாஸஸ் போனாலோ ரொம்ப ரிஸ்க் தான். குழந்தைங்களுக்கு பண்ணும்பொழுது நல்லா ஹைஜீனிக்காகவும் பண்ணணும். குழந்தைங்கன்றதில்ல, வீட்டில் யாருக்கு பண்ணாலும் ஹைஜீனிக்காக பண்ணணும். நம்மக்கிட்ட வந்து ரேஷன் அரிசி இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் என்ன நம்மளால் பெஸ்ட்டு தர முடியுமோ அது பண்ணால் போகிறோம். இதுக்காக வந்து பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதை அவள் போடாமலே கூட உங்களுக்கு நல்ல சூப்பராகவே மாவு வரும். என்ன ஒரு பெரிய இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 times அரிசியும் கழுவணும் உளுந்தையும் கழுவணும். ஸோ இதிலேருந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணுன்னா ஸோ மறுபடியும் பாருங்கள் கொஞ்சமாக அவ்வளோதான் தண்ணி ஊற்றணும். ஜூம் பண்ணுங்க. இப்போ நல்லா ஒரு சத்தம் வருது பாருங்கள். அப்போது அந்த வெளியே இருக்கக்கூடிய ஏர்லாம் நல்ல அந்த மாவோட நல்ல மிங்கலாக வந்து காற்று மாவு உள்ளே போகணும். மேலே அப்படியே ஊற்றி பார்க்க பாருங்கள். இதுதான்
நல்ல ஒரு இட்லி பேட்டருக்கு உண்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு குறைஞ்ச குவான்டிட்டி இருந்தீங்கன்னா நீங்கள் நியூட்ரல் ஃபேமிலினா இவ்வளோண்டு மாவை அரைச்சிக்கிட்டு அப்பப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மாவை அரைச்சி ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்குலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதோடைய சத்தே போயிடும். முதல்ல ஃப்ரெஷ்னஸோடு நம்ம எதுவுமே சாப்பிடணும். ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்பவும் நம்ம பதப்படுத்தியும் வச்சு சாப்பிட முடியாது இல்லையா. கொஞ்ச நாள் வரும். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு நியூட்ரல் ஃபேமிலிக்கு 4 days வரும் அவ்வளோதான். இப்போ நான் எங்கள் பாப்பாவுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு 4 days மேலே கரெக்டாக ஆகிடும். அது மீறதுனா நாங்கள் வந்து தோசை செஞ்சு சாப்பிட்டுக்கோம். நல்லா கைவிட்டு கலக்கணுங்க. குறிப்பாக நெயில்ஸ் இருக்கக்கூடாது. நெயில்ஸ் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கட் பண்ணிக்கணும். நெயில்ஸ் வச்சுட்டு மாவு அரைச்சாலும் உங்களுக்கு அந்த கிரைண்டரில் கைவிட்டு மாவு எடுக்கும்பொழுது நெயில்ஸ் பட்டுடும். ஸோ அந்த ஹைஜீனிக் இருக்கணும். பிளாஸ்டிக் கண்டெய்னர் வேண்டாம், தவிர்த்துடலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பெஸ்ட்டு கைவிட்டு கலக்கும்பொழுது. அப்புறம் நீங்கள் டப்பர் வேரில் இல்லை உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சத்தம் வரணும் மாவில். புரட்டி புரட்டி அடிங்க. என் கை பிடிக்காது ரொம்ப சீக்கிரம் மாவு. ஸோ அதனால தான் நான் ரொம்ப நேரமாக கை விட்டுட்ருக்கேன். இல்லைன்னா நல்ல அவ்வளோ சீக்கிரமாகவே பிடிச்சிடாது. ஸோ நல்லா வந்திருக்கு மாவு. இதை நீங்கள் காலையில் ஒரு 8 hours வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு வைக்கணும். அதாவது புளிக்க வைக்கணும். மாவை ஒரு நல்லா இங்கே இருக்கிற ஓரங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக வழிச்சிட்டு நீட் அண்ட் க்ளீனாக வச்சு ஒரு தட்டு போட்டு டைனிங் டேபிள்லையோ இல்லை ரொம்ப வெப்பமான இடத்துல நீங்கள் வச்சு பண்ணும்பொழுது கம்ப்ளீட்டாக 8 hours அப்புறம் நல்லா நுறைச்சி ஒரு அளவுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இட்லி வேணும்னாலும் இட்லி பண்ணிக்கலாம், தோசை வேணும்னாலும் தோசை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாவு அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ வந்து எப்படி நல்லா க்ளீனாக எப்படி வச்சுருக்கோன்னு பாருங்கள். அந்த கார்னர்ஸ்லாம் மாவு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நைட் டைமில் வைக்கிறதுனால நைட் டைமோ பகல் டைமோ எந்த ஒரு பூச்சியும் வந்து மாவு மேலே சாப்பிட கொள்ள பள்ளியோ கரப்பாம்பூச்சோ எதுவுமே வந்து வரக்கூடாது. அதனால தான் பாருங்கள் நல்ல கார்னர்ஸில் அதோடய சைடு பகுதிகளில் எங்கேயுமே வந்து இந்த மாவு இருக்கக்கூடியது தெரியக்கூடாது. இப்போ நம்ம இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 hours ரொம்ப வெயில் என்னுடைய கை ரொம்ப புளிச்சுடும் ஒரு மாதிரி அப்படின்னா கூட ஒரு 6 hours ஆகுது மினிமம் நீங்கள் வெளியே வச்சுட்டு நாளைக்கு பார்க்கும்பொழுது இந்த குவான்டிட்டியிலேருந்து ஓரளவு